ஹலோ ஹலோ, நான் தான்ப்பா மழை பேசுகிறேன். மழை பெய்யத்தானே செய்யணும், என்ன பேசுதுன்னு பார்க்காதீங்க. என்னை பேச வச்சதே நீங்கள் தான். கொஞ்ச நாளைக்கு பூமி பக்கம் எட்டி பார்க்காம இருந்தால் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கோயிலில் யாகம் பண்ணுறீங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்க. சரி, கழுதை கொஞ்சம் பூமி பக்கம் எட்டி பார்த்துடலாம்னு பார்த்தா சபிச்சு கொட்டுறீங்க. பருவ மழை காலங்களில் கட்டாயமாக எட்டி பார்த்துடுவேன். அது இல்லாமல் நான் பூமிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வெப்பச்சலனம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வளி மேலடுக்கு சுழற்சி, புயல்னு பல காரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். இந்த காரணங்கள் எல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, காலங்காலமாக இருக்கிறது தான். ஆனால் முன்னாடியெல்லாம் நான் பூமியில் விழுந்த உடனே எங்கேயும் தேங்காமல் கடலுக்கு ஓடிடுவேன். இப்போ நீங்கள் பண்ணி வச்சுருக்க வேலையால் தான் அங்கங்கே தேங்கி நின்றுட்டு உங்ககிட்ட பேச்சும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாகவே சொல்கிறேன். நம்ம முன்னோர் ஏரி, கண்மாய், தாங்கள், ஏந்தல், குளம், குட்டை, ஊரணின்னு வெட்டி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நீர்நிலையும் நிரம்பி அடுத்த நீர்நிலைக்கு தண்ணீர் போற மாதிரி வாய்க்கால், கால்வாயின்னு வெட்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆறா மாறி கடல்ல கலக்கிறதுக்கு முறைய வழி செஞ்சு வச்சிருந்தாங்க. நான் பூமியில விழுந்து தண்ணீரா ஓடுற பாதையும் நீங்க அடைச்சிட்டீங்க. நீர்நிலைகளையும் மண்ணால மேவி மேடாக்கி குடியிருப்புகளை கட்டி வச்சிட்டீங்க. அதுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். நாராயண ஏரி கால்வாய் குடியிருப்புகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. பெரம்பூர், பெரவல்லூர், மேடவாக்கம், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், மாம்பழம் பகுதிகளில் இருந்த நீர்நிலைகள் எல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. 1923 தான் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க. அப்போதான் மாம்பழம் வீட்டுமனை திட்டத்தில் 1600 ஏக்கரில் தியாகராய நகர் உருவாச்சு. 1941 ஏரியை மே 54 ஏக்கரில் லயோலா காலேஜை கட்டினீங்க. 1974 வள்ளுவர் கோட்டம் கட்டினீங்க. அடையாறு, கூவம், கொசஸ்தலை ஆறு, பக்கிங்ஹாம் கால்வாய்கள் தான் சென்னையோட முக்கிய வடிகால்கள். அதை எல்லாத்தையும் குப்புக்குளமாக்கிட்டீங்க. அப்புறம் நான் எந்த வழியாக போய் கடலில் கலப்பேன்? ஊருக்குள்ளே தானே வந்தாகணும். ஓட்டேரி கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், அரும்பாக்கம் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், கேப்டன் ஹேட்டன் கால்வாய், வேளச்சேரி கால்வாய், மாம்பழம் கால்வாய் எல்லாம் இப்போ எங்கே போச்சு? 650 நீர்நிலைகள் இருந்த சென்னையில் இப்போ வெறும் 27 நீர்நிலைகள் தான் இருக்குது. ஆதம்பாக்கம் ஏரி அழித்து மெட்ரோ திட்டம் கொண்டு வந்துட்டீங்க. மணிப்பாக்கம் ஏரி குப்பை கடை கிடக்கு. அரிய வகை பறவைகள் இருந்த புழுதிவாக்கம் ஏரியோ இப்போ ஹவுசிங் போர்டாக மாறிடுச்சு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் மொத்தமாக 3600 நீர்நிலைகள் இருந்திருக்கு. இப்போ எண்ணி பார்த்தா 50 கூட தேராது. ரெட்டேரியில் இருந்த 15 நீர்த்தேக்கங்களை காணோம். 120 ஏக்கரில் இருந்த மதுரை வாயல் ஏரியோ இப்போ வெறும் 25 ஏக்கரா சுருங்கிடுச்சு. சென்னையில் எந்த இடங்களுக்கெல்லாம் பாக்கம் வாக்கம்னு பேர் இருக்கோ அதெல்லாம் ஏரி தான். கோடம்பாக்கம் ஏரியாவே ஒரு ஏரி தான். பிக்பாஸ்ல இருந்து ஒரு நபரை வெளியேற்றிட்டா கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அதே நீங்கள் ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டதற்காக போராடி இருந்தால் இன்னைக்கு சென்னை வெள்ளக்காடாக மாறி இருக்காது. மாம்பழத்தில் லேக் வியூ ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே லேக் இல்லை. தார் ரோடு போடுறப்போ பழைய ரோட்டை சுரண்டிட்டு போடாமல் அப்படியே மேலே மேலேயே ரோடு போட்டதால் ரோடெல்லாம் மேடாகி போயிடுச்சு. இப்படி பூமிக்கு நான் வந்து தேங்கின தங்கின நீர்நிலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. நான் ஓடிக்கிட்டு இருந்த வாய்க்கால், கால்வாய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் நான் எங்கே போவேன்? உங்கள் வீடுகளுக்குள்ளே தான் போகுவேன், ரோட்டில் தான் தேங்கி நிற்பேன். அதனால் என்னை சபிக்கிறதையும் திட்டுறதையும் விட்டுட்டு ஆக வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செஞ்சு நான் கடலுக்கு போகிறதுக்கு பாதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அடுத்த வருஷமாவது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்.